முரளிதரன் இல்லே முரளி முரளி என்ன சொல்றாருண்டா சகோதரர் முரளி கொழும்புல ஒரு அவரு கொழும்புல நல்ல சென்ட்ரல் கிளம்புல ஃபுல்லாக சுற்றி தெரிஞ்ச ஒரு ஆள் தான். கொழும்பை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பார். அந்த கொழும்புல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஒரு சகோதரர் ஒரு வியாபாரி, நீ இஸ்லாத்துக்கு வந்தால் நான் உனக்கு கடை வச்சு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஏன் இப்படி வரணும்? இதெல்லாம் நம்ம மார்க்கத்தை வந்து அடகு வச்செல்லாம் பொருளாதாரத்தை அடைய வேண்டியதில்லை. நமக்கென்ற ஒரு தனித்துவம் இருக்கத்தானே செய்து. அது நான் வந்து விழிப்புணர்வாக இருந்ததுனால நான் அதை சுதாரித்து கொண்டேன். இதே வேறு யாராக இருந்தாலும் என்ன செஞ்சுருவாங்க? உடனடியே மார்க்கத்தை மாற்றியிருப்பாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இஸ்லாம் இப்படி ஒரு வழிகாட்டுதா அல்லது இந்த முஸ்லீம் சமூகத்தில் நடைமுறை அன்றைத்தான் அவட்ட மறைவான கேள்வி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேன் ஏற்கனவே, இஸ்லாத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. இது ஒரு கொள்கை கோட்பாடு. இது கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்காமல் பேரளவுக்கு முஸ்லீம் ஆகிறதுனால ஒருத்தருக்கு மறு உலகத்தில் வெற்றி பெற முடியாது. சாதாரண விஷயம் இல்லைங்க. நாங்கள் ஒரு நாளைக்கு 5 நேரம் பள்ளிவாசலுக்கு போகணும் இறைவனை வணங்க. நீங்கள் கஷ்டமாண்டு யோசிக்கலாம். நமக்கு அது கஷ்டம் இல்லை. நாங்கள் அதை சாதாரணமாக செஞ்சுருவோம். அதிகாலையில் பள்ளிவாசலுக்கு போவோம், மத்தியானம் போவோம், சாயங்காலம் போவோம், சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் போவோம், இரவில் போவோம். 5 நேரம் வாரத்தில் ஒரு நாள் உபதேசத்தோடு எங்களுக்கு வழிபாடு. ஜும்மாண்டுவாங்க, ஒரு உபதேச சொற்பொழிவும் நடக்கும். நோன்பு காலம் வந்தால் நோன்பு பிடிக்கணும். 14 மணித்தியாகங்கள் உண்ணாமல் பருகாமல் இருக்கணும். அந்த ஒரு கடமை இருக்குது. இன்னும் பல கடமைகள், சட்டத்திட்டங்கள், தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, ஈடுபட்டால் தண்டனை கிடைக்கும் என்று மறு உலகத்தில் ஆன்மீக வழிகாட்டல்கள். இதை எல்லாத்தையும் சரி கண்டு ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துறது தான் இஸ்லாம். கோழி கடை வச்சு தந்ததுனால முஸ்லீம் ஆகிட முடியுமா? ஒருத்தருக்கு கோழி அறுக்கிறதுக்காக முஸ்லீம் ஆக முடியுமா? கோழி கடை லஸ்டானா இஸ்லாம் லஸ்ட் ஆகிடும். காசுக்காக, பணத்துக்காக, கடைக்காக, பொருளுக்காக, நகைக்காக, உலக ஆதாயத்துக்காக, உலகத்தில் இருக்கிற அந்தஸ்துக்காக, பதவிக்காக மார்க்கத்தை மாற்றினால் அவர்களே முதலாவது அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு கொடுத்தவங்க, அடகு வச்சவங்க, சுயநலவாதிகள் அர்த்தம். யார் அப்படி மாறக்கூடாது? ஒரு கொள்கையை நீங்கள் எப்போ ஏற்றுக்கொள்ளணும்டா, அதை நீங்கள் சரி காணணும், ஆய்வு செய்யணும். அந்த கொள்கைக்கிற சரி பிற எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு, இதுதான் இருக்கிறதுல சிறந்தது, இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானது, இதை நான் விரும்பி நடைமுறைப்படுத்துவேன் என்று ஒருத்தர் விரும்பினால்தான் அது அவருடைய ஆன்மீகத்தில் அவருக்கு ஜெயிக்க வைக்கும். பேரளவுக்கு முஸ்லீமாக இருக்கிறதுல வேலை இல்லை. இப்போ நான் கேட்குறேன், என்னோட முஸ்லீம்களில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 20 லட்சம் பேரை சரி கட்டுறதுக்கே நமக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. இதில் வேற புதுசாக ஆக்களை கூப்பிட்டு, அதுவும் காசு பணம் கொடுத்து எத்தனை பேரை கூப்பிட? இலங்கையில் 2 கோடி 20 லட்சம் ஜனத்தொகையில் 20 லட்சம் பேர் முஸ்லீம் என்றா, முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 கோடி மக்கள். இந்த 2 கோடி மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? காசு பணம் கொடுத்து இஸ்லாத்துக்குள்ள நுழைக்க ஏழுமா? முதல்ல இது சாத்தியமா? இது தேவையான்னு கேட்குறேன். இஸ்லாத்தில் இறைவன் சொல்கிறான், சத்தியம் என்று நீங்கள் விரும்பினா ஏற்றுக்கோங்க, விரும்பினா புறக்கணிங்க. கத்தபையனர் ருசுது மினல் கை, சத்தியத்திலிருந்து அசத்தியம் தெளிவாகிவிட்டது. யார் சத்தியத்தை பற்றி பிடித்துக் கொள்ள விரும்புகிறாரோ அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்ளலாம். இப்படிதான் இஸ்லாம் சொல்லுது.
ஒரு கடவுள் என்றது, அந்த கடவுளுக்கு இணை துணை இல்லை என்றது, அந்த கடவுள செய்திகள் உலக மக்களுக்கு கொடுப்பதற்காக நபிமார்கள் தூதர்கள் வருவார் என்றது, அதில் இறுதியாக வந்த தூதர் முகமது நபி என்று இஸ்லாம் சொல்லுது, அந்த தூதர் கொண்டு வந்த கடவுளுடைய செய்திகள் திருக்குர்ஆன் என்று சொல்லுது, அந்த குர்ஆன் படி வாழ்ந்தால்தான் உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர்த்தெழும் நாளில் இறைவன் விசாரணை நடத்தும் பொழுது இந்த உலகத்தில் சிறந்ததாக வாழ்ந்தவர்கள் வெற்றி அடைவார்கள், சொர்க்கத்துக்கு செல்வார்கள், தோல்வி அடைந்தவர்கள் நரகம் என்ற நெருப்புக்கு செல்வார்கள், நிரந்தரமாக என்றென்றும் இருக்க வேண்டி வரும் என்று ஒரு செய்தியை சொல்லுது இஸ்லாம். இதை எத்தி வைக்கிற கடமை தான் நமக்கு. இப்படி ஒன்று இருக்குதப்பா, நீங்கள் ஒரு இறைவனை, ஏக இறைவனை சரியான முறையில் அவன் ஆற்றல் அதிகாரத்தை பண்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவனுக்கு நீங்கள் இணை கற்பித்தால், அவனுக்கு பதிலாக நீங்கள் வேறு கடவுள்களுக்கு வழிபாடு நடத்தினால், சிலை வணக்கம் நடத்தினால், நீங்கள் மறு உலகத்தில் தண்டனை அனுபவிப்பீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த செய்தி அவங்களுக்கு சொல்ல சொல்லுது. இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறே மட்டும்தான் எங்களோட வேலை. ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது உங்களோட வேலை. நீங்கள் விரும்பினா ஏற்றுக்கொள்வீங்க, விரும்பினா கடாசிட்டு போவீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பதில் சொல்லிக்கொள்ள வேண்டி வரும். இப்படிதான் இஸ்லாமியர்களுக்கு பார்க்க சொல்லுது. நான் கேட்குறேன், நானே ஒரு பரம ஏழை, நான் எப்படி உங்களுக்கு காசு பணம் கொடுத்து இஸ்லாத்துக்கு வர சொல்லுவேன்? ஒன்றா ரெண்டா எத்தனை பேர் சாத்தியமா? இந்த வழிமுறை நம்மிடம் கிடையாது. இஸ்லாம் அப்படி சொல்லவும் கிடையாது. அப்படி காசு பணத்துக்காக இஸ்லாத்துக்கு யார் வர்றாங்களோ அவர்கள் உண்மையான மார்க்கத்தில் நிரந்தரமாக வாழவும் மாட்டாங்க. காசு பணம் இல்லாமல் போனால் காசு பணம் தரக்கூடிய வேறொரு மதத்துக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு ஏமாற்றமான ஒரு போலியான ஒரு நடைமுறையை இஸ்லாம் ஆதரிக்கவே ஆதரிக்க செய்யாது. அது கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டும். முஸ்லீம் சமூகத்தில் அப்படி யாராவது சொல்லுவாங்கடா, அவங்களையும் விளங்கப்படுத்துகிற கடமை நம்மை சேர்ந்தது. அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு இத்தனை நேரம் கலந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, என்னோட வார்த்தை பிரயோகங்களில் தெளிவற்ற இடங்கள் இருந்தாலோ, அல்லது உங்களை தாக்கக்கூடிய விதத்தில் வார்த்தைகள் அமைந்திருந்தாலோ, அல்லது உங்களை மனம் புண்படுத்தப்படக்கூடிய விதத்தில் கருத்துக்கள் அமைந்திருந்தாலோ, அதற்கு மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னல் ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ், அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த முதல் கட்டமாக அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுகிறோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெரியார்களாக இருக்கலாம், அது மாதிரி தாய்மார்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டாங்க, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்த ஈசாக் பிரதராக இருக்கலாம், புகவந்தலா சேர்ந்த ஈசாக் பிரதர், அதே மாதிரி இளையராஜாங்கிற அந்த சகோதரர், அவர் மூலியமாக நிறைய பேர் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டாங்க. அதுக்கும் அல்லாட்ட நன்றி கேட்குறோம், உங்கள்கிட்டும் நன்றி தெரிவிக்கிறோம். அதே மாதிரி இதை சிறந்த பேச்சாளர், இதை பேசி இதை இந்த நிகழ்ச்சி என்ன செய்ய ஒருங்கிணை செய்யக்கூடிய சகோதரர் அப்துல் ராசிக்கும் நன்றியை கூறி முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.